ஆளுநர் மாளிகையில் கொடூர தாக்குதல். சைலண்டாக தரமான சம்பவம் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின். திடீரென குவிக்கப்பட்ட காவல்துறையால் பரபரப்பு. வாங்க அது என்ன தகவல்னு முழுமையாக பார்க்கலாம். கடந்த ஆண்டு சட்டசபையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு நீட் தேர்வுக்கு எதிராக விலக்கு கோரி மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியது. இந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அந்த மசோதாவை தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏழை மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களை நீட் தேர்வு காக்கிறது என்றும், நீட் தேர்வு சமூக ரீதியை உறுதி செய்துள்ளதாகவும் என்றும் ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விளக்கம் ஒன்று அளித்துள்ளது. இது மட்டுமின்றி நீட் தேர்வை திரும்ப அனுப்பதற்கான காரணங்களை கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி நேற்று முன்தினம் தமிழக அரசுக்கு அனுப்பியதாக ஆளுநர் மாளிகையில் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் மசோதாவை மறுபரிசோதனை செய்யுமாறு சபாநாயகர் ஆளுநர் அறிவித்துள்ளதாகவும் ஆளுநர் மாளிகையில் அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் இந்த நடவடிக்கை தமிழக அரசிற்கும் தமிழக அரசியல் கட்சி தலைவருக்கும் இடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநரின் நடவடிக்கைக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். திமுக எம்பி குழு வில்சன் ஆளுநர் திருப்பி அனுப்பிய நீட் தேர்வு விலக்கு மசோதாவை மீண்டும் ஆளுநருக்கு திருப்பி அனுப்புவோம் என்ற தகவலும் தெரிவித்துள்ளார். முன்னதாக மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அமைந்த பிறகு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி நீட் தேர்வுக்கு எதிராக சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வுக்கு இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு கோரும் மசோதாவை தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை சட்ட முடிவு நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பொறுத்தவரைக்கு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசு நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றிய போது தமிழ்நாட்டின் ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் பதவியை வைத்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி ஆளுநராக ஆர் என் ரவி பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்ற பிறகு முதல்வர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து நீட் தேர்வு விலக்கு மசோதா மீது மேல் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். ஆனாலும் அவர் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநரை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு முன்பு தமிழக ஆளுநருக்கு எதிராக திமுக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு டெல்லிக்கு பயணம் மேற்கொண்ட முதல்வர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து நீட் தேர்விலிருந்து விலக்கம் அளிக்குமாறு வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்றத்தில் நீட்டிற்கு விலக்கு அளிக்குமாறு வகையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப கோரி ஆளுநருக்கு தொடர்ந்து தமிழக அரசும் அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த மசோதாவை ஒப்புதல் அளிக்காமல் நீண்ட நாட்களாக காலதாமதம் செய்து வந்தார் ஆளுநர். இன்று நீட் மசோதாவை திருப்பி அனுப்பியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியதை கண்டித்து ஆளுநர் மாளிகை கேம்பஸில் பிராண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ அமைப்பை சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சைதாப்பேட்டையில் நீதிமன்றம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். போராட்டத்தின் போது மாணவ அமைப்பை சேர்ந்த நீட் தேர்வை ரத்து செய்யமாக கோரி முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆளுநர் கூறிய இந்த கருத்துக்கு பிறகு இரவு 9 மணிக்கு மேலே ஆளுநர் மாளிகையில் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்கள் குவியத் தொடங்கினார்கள். நீட் தேர்வு குறித்து இவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டதனால் இதனால் மிகப்பெரிய கலவரம் ஏற்படும் என்ற வகையில் இருந்து காவல்துறை அங்கு குறைந்தபட்சமாக இருந்தார்கள். ஆகவே இது குறித்து இரவு 10 மணிக்கு மேல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக அதிகப்படியான காவலர்களை வரவேற்று மாணவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றியதாக தற்போது தகவல் பரவி வருகிறது. இதற்கு முன்பு மாணவர்கள் ஆளுநர் மாளிகையில் கல்வீசி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தமிழக ஆளுநர் மாளிகையில் நீட் தேர்வுக்காண்டி போராடின மாணவர்களை பற்றியும் நீட் தேர்வு மசோதாவை தமிழக ஆளுநர் திருப்பி அனுப்புவதை பற்றியும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.